வணக்கம். சத்யம் சில்கா ரேகானேட். கிறிஸ்டபர் தாஸ். முதலில் முக்கிய செய்திகள். நாளை நடைபெறவுள்ள பொது வேலை நிறுத்தத்தின் போது கடைகளை மூட வேண்டும் என்று திமுகவினர் மிரட்டுகின்றனர். வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார். கூடங்குளம் அணு உலையை மிகப்பெரிய போராட்டம். மத்திய மாநில அரசுகளுக்கு உதயகுமார் எச்சரிக்கை. டெசோ நாளை நடத்தும் முழு அழைப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. இன்று மாலை 4:30 பதில் அளிக்குமாறு கருணாநிதிக்கு நோட்டீஸ். இலங்கையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பரவுகிறது மாணவர் போராட்டம். மதுரையில் வங்கி எழுத்து கூட்டி அதிரடி. ராமநாதபுரத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம். 3,630 கோடி ரூபாய்க்கு சென்னை மாநகராட்சியில் பட்ஜெட் தாக்கல். சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு முன்னுரிமை. கர்நாடகத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி முகம். எடியூரப்பா கட்சியால் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு. ராம்சிங் மர்ம மரண விவகாரத்தால் வெடிக்கிறது சர்ச்சை. கொல்லப்பட்டதாக பெற்றோர் புகார். வழக்கை முடிக்க சதி நடப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. மாவட்டம் சேதுபதி அரசு கலைக்கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இன்று காலை சுமார் 10 மணிக்கு காலை ஷிப்டுக்கு வந்த அனைத்து மாணவ மாணவர்களும் தங்களது வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு 12 மாணவர்கள், அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் உட்பட 12 மாணவர்கள் தற்பொழுது கல்லூரியின் உள்ளேயே தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த போராட்டமானது சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழீழமே தீர்வு என்பதையும் இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் மற்றும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் லயலா கல்லூரி மாணவர்கள் நடத்தி வர அந்த போராட்டத்துக்கு தங்களது ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. காலையில் சுமார் 10 மணிக்கு தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி உட்பட தமிழ் சார்ந்த அமைப்புகள் மற்றும் கட்சிகள் தொடர்ந்து தங்களது ஆதரவுகளை கல்லூரியில் சென்று தெரிவித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி மாணவர்களின் சார்பாக இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தொடங்குகிறது. எங்களது உண்ணாவிரத போராட்டத்தின் தொலைநோக்கு சிந்தனை தமிழிலுமே எங்களது தீர்வு. சர்வதேச போர்க்குற்றவாளியாக ராஜபக்சேவை கைது செய்ய வேண்டும். ஐநா சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக ராஜபக்சேவை நிறுத்த வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து சேதுபதி அரசு கலைக்கல்லூரி மாணவர்களின் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.